சுவாமியின் வித்யாபியாசம். ஒருவருக்கு இரண்டு ஆச்சாரிய பரம்பரை உண்டு. சமாசிரயணம் பண்ணி வைத்து வேத கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆச்சாரியன், பாலக்ஷேப கோஷ்டி என்று மற்றொரு வகை, உபதேச பரம்பரை காலக்ஷேத பரம்பரை என்று சொல்வது உண்டு. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பௌத சோத்தவியம் பௌத்தியா சோத்தவியம். நல்ல விஷயங்களை பலமுறை கேட்க வேண்டும். அந்த சுவாமிகிட்ட கேட்டாச்சே போதும் அப்படின்றது இல்லை, பலமுறை கேட்க வேண்டும், பல கோணங்களிலே கேட்க வேண்டும். ஆய்வு மனப்பான்மை என்ற ஒன்று உண்டு. பொதுவாக ஆய்வு மனப்பான்மை எல்லோருக்கும் அமைவது இல்லை. ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவது என்ற ஒரு வழக்கம், ஆச்சாரியன் சொன்னதை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆய்வுத்தன்மையினாலே பிரகாசப்படுத்துவது என்பது ஒரு முறை. குரும் பிரகாஷையே தீமான் அப்படின்னு ஒரு சொற்றொடர் உண்டு. உண்மையான சிஷ்யன், அறிவுள்ள சிஷ்யன் என்ன பண்ணணும், ஆச்சாரியரிடமிருந்து என்ன நாம் கற்றுக்கொண்டோமோ அதை அத்திவாரமாக வைத்துக் கொண்டு சம்பிரதாயத்திற்கு எது சௌகரியமோ அனுகுணமோ அதை மேலும் மேலும் ஆய்வு செய்து அதை உபன்யசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியன் சொல்லுவதை அப்படியே சொல்லுவது என்பது சொல்லுவதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி அதுவும் உயர்ந்ததுதான். ஆனால் ஆய்வு செய்தல் என்பது சுவாமி தேசிகன் போன்றவர்களுக்கு மாத்திரமே உண்டு. எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் வழக்கம் கிடையாது, ஆய்வு செய்ய வேண்டும். எத்தனையோ சித்தாந்தங்கள் அப்பொழுது, இந்த சித்தாந்தங்களிலே எதுவுமே பொய்யில்லை, அவரவர்களை பொறுத்தவரையில் அவரவர் சித்தாந்தம் சரி, அதை நாம் நடுநிலையிலே இருந்து இந்த சித்தாந்தத்திலே என்ன சொல்லப்படுகிறது, இதிலே என்ன சொல்லப்படுகிறது என்று அந்த சித்தாந்தங்களிலே சொல்லப்படுகின்ற செய்திகளை எல்லாம் சிரமப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் சித்தாந்தத்தை நிலைநிறுத்த முடியும். நானா சித்தாந்தனி சமவிமலதியா, பல சித்தாந்தங்களை அவற்றின் கருத்துக்களையெல்லாம் சிரமமே இல்லாமல் பெற்றவர் சுவாமி. ஆச்சாரியரிடம் கேட்டு பல சித்தாந்தங்களை வைத்து ஆராய்த்து ஆய்வுபூர்வமாக கண்டு புலம் எந்த ஆச்சாரியனார், ஆச்சாரியரார் அப்துல்லா இடத்திலே அனைத்தையும் கற்றார். கற்றவருக்கு ஒரு ஏற்றம் கொடுத்த ஒரு பரம்பரை, அனந்தசூரி என்பவருடைய திருக்குமாரரும் குந்ததேகாட்சர் என்பவருடைய திருப்பெயரரும் விஸ்வாமித்ர கோத்திரத்திலே வந்தவருமான சுவாமி தேசிகன், இத்தனை அடைமொழிகள், ஒரு நல்ல பரம்பரை. நல்ல பரம்பரை அமைவது என்பது பகவத் சங்கல்பத்தினாலே. பகவத் சங்கல்பம் இந்த ஜன்மா இதற்கு முன் செய்த நன்மை தீமைகளை எல்லாம் ஆய்ந்து பார்த்து நன்மைகளின் அடிப்படையாகத்தான், சுக்ருதங்களின் அடிப்படையில் தான் உயர்ந்த வம்சத்திலே கொண்டு போய் தள்ளுகிறான் பகவான். இந்த பரம்பரை நல்ல ஞான பரம்பரையாக இருந்திருக்க வேண்டும். நினைச்சு பார்க்கிறேன், பீதாபுரத்துக்கு ஒரு சக்தியும் கிடையாது, சாதாரணமானவர். ஆனா அடியனுடைய பிரவிதாமகன் பித்தாமகன் போன்றவர்களெல்லாம் மிகப்பெரியவர்கள், அவர்கள் எல்லாம் யஜ்ஞம் செய்திருக்கிறார்கள். அந்த பரம்பரையிலே அடியன் பிறக்க வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்து அங்கே கொண்டு தள்ளியிருக்கிறான்.
அதே போல சுவாமி விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பரம்பரை அமைந்தது என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தனி மனிதன் அறிவு ஆற்றலுக்கு காரணம் அவனது பரம்பரை. சுவாமிக்கு தெரியும், வீரவள்ளி என்று சொன்ன உடனேயே ஒரு சிலரை நினைவு பெற்றுக் கொள்வார்கள் இல்லையா, அது பரம்பரை. அப்படி பரம்பரை, உயர்ந்த பரம்பரையிலே வந்த சுவாமி தேசிகன் அப்புல்லா இடத்திலே நானா சித்தாந்த நீதி சமயமல்லவியாக சித்தாந்தங்களை எல்லாம் சமமே இல்லாமல் கற்றது. சமம் வரக்கூடாது, எத்தனை வயசானாலும் சரி மனுஷனுக்கு ரெண்டு வரக்கூடாது, எல்லாமையும் முயலாமையும் வரக்கூடாது. ரெண்டு ஆமை வந்தா நம்ம வாழ்க்கை சரியா இருக்காது. அதனால இந்த ரெண்டு ஆமைகள் இல்லாம இருக்கணும், சமமே இருக்கக்கூடாது. என்ன சுவாமி கேட்டார், அல்லாடிக்கிறது எண்பத்தெண்டுல சமம் இல்லையான்னாரு. நான் எங்கே அல்லாடுறேன், அவன் போக சொல்றான், நான் போறேன். சுவாமி தேசியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வித்தியைகளை நன்றாக அறிந்து கொள்ள சமப்படாமல் சமப்பட வேண்டும். இப்போ சமப்படணும், ஆனால் சமப்படாமல் இந்த சமம் தெரியாம ஆச்சாரியனாகி அப்புல்லா இடத்திலே இவைகளை எல்லாம் நன்கு கற்றார். அதான் எழுதுகிறார், அதன் பிறகு ஸ்ரீவத்ச ராமானுஜாச்சாரியர் என்று சொல்லுகின்ற நடாலூர் அம்மாள் அவரிடத்துல எல்லா தத்துவங்களையும் ரகசியங்களையும் உபதேசம் பெற்றார். இப்படி ஆச்சாரிய சார்பகமான சுவாமி தேசிகன் மிகவும் பெரிய விஷயங்களை சிறிதும் சமம் இல்லாமல் அத்தியாசம் பண்ணினார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், அது ஏகசந்த கிராகி என்று சொல்வார்கள். ஒரு முறை சொன்னால் போதும், உடனே பற்றிக் கொள்வார்கள். மனுஷனுடைய அறிவிற்கு அது மூன்று நிலைகளிலே இருக்கிறது. ஒன்று கற்பூரம் போன்றது, மற்றொன்று கரிச்சுண்டு போன்றது, மூன்றாவது வாழைத்தண்டு போன்றது. சில பேருக்கு கற்பூரம் மாதிரி அடி கா தொட்டு காத்தா போறோம் உடனே புரிஞ்சுக்கிறார். சில பேருக்கு திரும்ப 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 கரியில ஊதி 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 நெருப்பு உண்டாக்குற மாதிரி திரும்ப 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 சொன்னாலும் புரியுதுவா? சில பேர் இந்த வாழத்தில் என்னதான் பண்ணாலும் ஒன்றும் பண்ணாதது போல மந்த மந்த தீயா அது வட்டதுன்னு சொல்லுவாரு. அதான் வேடிக்கை, அது இருக்கிறது. ஸ்லோ லேர்னிங்னு நான் சொல்லுவேன், எந்த குழந்தைய நான் முட்டாளும் வழக்கமே கிடையாது. ஸ்லோ லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கம்மி, அவ்வளவுதான். ஆனா சில குழந்தைகள் ரொம்ப ஷார்ட், அப்படி கோடு போட்டா போறோம், நான் பாட்டு ரோடு போட்டுருவான். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தேசிகனை பற்றி, தேசிகன் திருவுருளத்தை பற்றி சிந்திக்கின்ற நாம் இன்றைய வாழ்வியலுக்கு தேசிகனிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் கற்பூர புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேசிகளை பத்தியே பேசிட்டு நம்ம என்ன சுவாமியின் திருவுருளம் ஆகையினாலே நாம் ஏகஜந்தகிராகி ஒரு தடவை சொன்ன போறோம் அப்படியே பிடிச்சிருந்தார். அப்படி ஏகஜந்தகிராகியா இருந்ததுனாலதான் எல்லா விஷயங்களையும் பல விதங்களிலே ஆராய முடிந்தது. ஸ்ரீமத்யாம் அவரே சாய்கிறார், சாது அசௌ இதி உணபதி வரதாச்சாரிய ராமானுஜாத்யாம். வரதாச்சாரியன்ற நடாதூரம்மாள் வாக்சே வரதாச்சாரியான்னு பிரணாமம், அவருக்கு ஸ்ரீமத்யாம்னு ஒரு அடைமொழியை போட்டிருக்கார். ஸ்ரீமத்யாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீமான் போடுற மூலியம் அதுதான். யாருக்கு ஸ்ரீமான் போடுறது அப்படின்னு கேட்டா, இயல்பாகவே இறை அருள் பெற்று கடமொழி தென்மொழி புடவை பெற்றவர்களுக்கு தான் ஸ்ரீமான்னு போடணும்.
நம்ம எல்லாருக்கும் செய்வான் மீது அவரது அந்த தீட்சதான்னு போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் சம்ஸ்கிருதம் வாஷ்யம் இல்லையோ, இதுவரைக்கும் தமிழ் சரியா வாஷ்யம் இல்லையோ, ஸ்ரீமான் போடுற அட்லீஸ்ட் அந்த ஸ்ரீமான் வார்த்தைக்கு ஒரு கௌரவம் இருக்கிறப்ப இல்லையோ, அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்காவது கொஞ்சம் சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஞாபகப்படுத்த ஸ்ரீமான் போடுறோம். ஆனா சில பேர் இயல்பிலேயே ஸ்ரீமத் பியாம் சாத்து அசௌ, இவன் திரு அருள் பெற்றவனாக இருக்க வேண்டும். பரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யகு திருஷ்டேனா, அந்த ஆச்சாரியரால் நன்றாக அனுபவிக்கப்பட்டார். யாருக்கு குழந்தை தத்துவம் இருக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சு நல்ல சிஷ்யன் இவன் என்று ஆச்சாரியன் உள்ளத்திலே பட்டு சம்யகு திருஷ்டேன இவனுக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார்னா, சக நேசிதரியா வெங்கடசேன கிருத்தா, எல்லா வித்தைகளையும் தேசிகனாலே குறைவின்றி அனைத்தும் கற்றுக்கொள்ளப்பட்டன. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் ஸ்ரீமகசியம் நிஜானவைகளாம் காரசம் பண்ணி அதுல ஒரு வார்த்தையை போட்டார், ஸ்ரவண ரசனையா. ஸ்ரவணம்னு இருக்கு இல்லையா, கேட்டல். இந்த கேட்டல் என்பது ஒரு ரசனை. நமக்கு ரசனைன்னு சொன்னா நாவின் ருச்சி தான் தெரியும். அந்த நல்ல ரசனை எது தெரியுமோ, வேதங்களையும் வேத கருத்துக்களையும் கேட்பது இருக்கின்ற ஆசை அந்த ரசனையாம். அந்த வேதங்களையும் வேத கருத்துக்களையும் அனுபவிச்சு அனுபவித்து கேட்பதனால் என்ன ஏற்படும்னு ஒருத்தர் கேட்டார். சுவாமி தேசிகளை பற்றியும் தேசிகனுடைய கருத்திலும் பற்றியும் கேட்பதனாலே எங்களுக்கு என்ன லாபம் இருக்கோ, கேட்கிறவா இருப்பா அவாக்கு என்ன சொல்றது தெரியுமா, அப்பா மனுஷன் ஒன்னே ஒண்ணுதான் தேடுறான், துட்டு கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணு உண்டு, அது சாந்தி அமைதி. அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய வாஷம் இருக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நிறைந்த அறிவுடைய நிறைந்த குடும்பம் அசையாம இருக்கணும், அமைதியா இருக்கணும். பல வஸ்துக்களை தன்னகத்திலே கொண்டிருக்கின்ற இந்த பூமி வசுதான் தேரு, இந்த பூமி எவ்வளவு பொறையாக இருக்கிறதோ அதுபோல் நன்கு கற்றதற்கு அடையாளம் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கு செல்வம் தகைத்து. ரொம்ப அடக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஏற்கனவே அப்படியே சொல்லியிருக்கு, விஷயமா வெளியில போய் பேசுறது இல்லை, உபன்யாசங்களுக்கே கூட போறது இல்லை. சுவாமி தேசிகின்ற தெரிஞ்சின்றதுதான், உபன்யாசத்துக்கு போறோம், ஏதோ ஒரு விஷயம் சொல்றோம், அந்த விஷயம் மற்ற சுவாமி சொன்ன விஷயத்திற்கு எதிரியா இருந்தா அந்த சுவாமியுடைய உள்ளம் பாதிக்கப்படுமே, நாம என்னங்க அதுக்காக போகாம இருந்துருவோம். அதுதான் அமைதியான உள்ளம். அமைதியான உள்ள மரத்துக்கு தான் இவ்வளவு சிரமப்படுறோம். சுவாமி தேசிகளுடைய திவ்ய சரித்திரத்தை கேட்பதனாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய செய்தி சாந்த சித்தைகி, அசையாத உள்ளம், அமைதியா இருக்கணும், எது வந்தாலும் கவலைப்படக்கூடாது. அந்த ராமாயண காலத்திலிருந்து தொடர்ந்து வருவது என்ன லாபம், சாந்தி லாபம், சாந்தி ஏற்படும். சாந்தமா இருந்தா சாந்தி உண்டும், சாந்தியா இருக்கணும் சாந்தம் இருக்கணும். நல்ல ஒரு பாடல் உண்டு, சாந்தம் இல்லைன்னு சொன்னால் சௌக்கியம் இல்லை. ஆக ஆச்சாரிய சாரபோமன் எல்லாவற்றையும் நன்கு ஆய்வுபூர்வமாக ஆய்ந்து கற்று கேட்பதை மிகப்பெரிய ரசனையாக வைத்து கேட்டு உணர்ந்து
அமைதியாக இருந்தார். சுவாமி தேசிகன் வேதாந்தாரியன் என்று ஏம்பான் என்றோம் நான் தெரியோமல்லோம். முனிவாகன புகழத்தில் திருப்பான் பெருமாளை பற்றி சொல்ற காலத்தில் வேதாந்தாரியன் என்று எனக்கு பட்டம் இருக்கிறது, ஆனால் அந்த பெருமை எனக்கு பெருமை அல்ல. நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார்கள் உண்டு. அதியனுக்கு கூட நன்மைகளையும் தீமைகளையும் கொடுப்பார்கள். தமிழும் நல்ல ஒரு பாட்டு உண்டு, நம்ம எல்லாத்தையும் வாஷ்யம் கொண்டு கருதப்படாத, முற்றும் உணர்ந்தவர் இல்லை முழுவதும் கட்சணம் என்று கலியற்க. நிறைய படிச்சிருக்கேன், யார் தெரியுமா என்னென்ன பட்டங்கள் இருக்க தெரியுமா? முற்றம் உணர்ந்தவர் இல்லை முழுவதும் கர்ஷணம் என்று கலியற்க. சிற்றுளியால் கல்லும் தகரும், தகரா கரங்குழாய் கொள்ளுளை கூடத்தினால். சின்ன உளி இருக்கிறதே அதனால் மிக பெரிய மலை கூட பொடி பொடியாகிவிடும். அதான் மிக பெரிய கனமான தம்பட்டியினாலே அடித்தால் அது ஒளியவில்லை. ஆகையினாலே நாம் நிறைய படித்திருக்கிறோம் என்று கருவப்படாதே, முற்றம் உணர்ந்தவர் இல்லை. ஒரு திருஷ்டாந்தம் உண்டு, தம்பனுக்கு கொஞ்சம் கர்வம் உண்டு, அவன் பொண்ணுக்கு பாடி நல்ல தமிழ் புலவன் ஆகையினாலே சற்றோடு நிமிர்ந்தே நடந்தவன் வயல்வெளியாக போய்கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒருவன், அப்பொழுதெல்லாம் ஏற்றம் உண்டு, தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறான். சிரமம் இருக்காமல் பாடிக்கொண்டே தண்ணீர் இருப்பத வழக்கம். 30 1 மூங்கிலே மேலே என்று பாடினான். 31 30 1 மூங்கிலே மேலே. மூங்கில் இலை நுனி இருக்க ரொம்ப சின்னது, அது மேல என்ன இருக்கும் கம்பனுக்கு புரியல. இதுல அப்படி பாட்டு போயிட்டான், பாட்டை நிறுத்தினா சாப்பாட்டுக்கு போயிட்டான். அவன் அவன் சாப்பிட்டுட்டு வர வரையில் உட்காந்துட்டு அவன் எப்படி முடிக்கிறான் பார்ப்போம் அப்படின்னா, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோடே. கம்பன் அயர்ந்து போயிட்டான். அவன் சொன்ன ஏற்ற பாட்டுக்கு எதிர்பார்த்து இல்லை, என்னோ பத்தி படித்தவன் எடுத்துன்னு சொன்ன. இது ஒரு சாதாரண விவசாயி சொல்ற ஒரு வார்த்தை இருக்க, அதை விட உயர்ந்து இருக்க முடியாது. அவளை போய் நம்ம முட்டாள் நினைச்சிட்டு இருக்கமே. ஆகையினாலே முற்றும் உணர்ந்தவர் இல்லை சுவாமி தேசிகன். எல்லாவற்றையும் உணர்ந்தும் அமைதியாகவே எனக்கு ஒன்றும் தெரியாது என்றான். தெரியவெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. அகிஞ்சனகா அனன்ய கதி, இது இடம் சம்பிரதாயம், எனக்கு ஒன்றும் தெரியாது. உபன்யாசம் பண்றீரே அப்படின்னு கேட்டார் ஆச்சாரியனை பற்றி பேச வேண்டும் என்று இறங்கின உடனே தேசிகன் அருள் பேச்சாக வருகிறதே தவிர பீடாவரத்திற்கும் இந்த பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனாலே என்ன ஏற்படுகிறது? நன்கு கற்றால் சாந்தி சித்தகா. அதனால அதிகரண சாராபலி என்பதை நன்கு உணர்ந்து அமுதம் போல அதை எல்லோருக்கும் எடுத்து அளிக்கின்ற இந்த தனித்தன்மையை நடாதூரம்மா இடத்திலே, வாசிய வரதாச்சாரியா சுவாமி இடத்திலே சுவாமி தேசிகன் அபியசித்தார் என்பது தெரிகிறது. தலைமுறை சொல்வதுண்டு, ஆச்சாரியன் தனக்கு தெரிந்த ஞானத்தை எல்லாம் ஆப்தனான ஒரு சிஷ்யனுக்கு அந்தராத்மாவோடு கூடிய சுத்த மனத்தோடு இவைகள் இவனுக்கு சித்தியாகட்டும் என்று மனதில் நினைத்தால் போதும் சிஷ்யனுக்கு எல்லா ஞானமும் வந்துவிடும். ஆத்திரம் சொல்லுகிறது, ஆச்சாரியன் நித்தியசூரியாக அங்கே போய் சேர வேண்டிய காலம் வந்து இந்த மண் உலகை விட்டு அவருடைய ஆத்மா கிளம்பும் பொழுது அவர் என்னென்ன ஞானங்களை எல்லாம் பெற்றிருந்தாரோ அத்தனை ஞானங்களையும் யாராவது ஒரு நல்ல தகுதி உள்ள சிஷியனுக்கு உபதேசம் பண்ணிவிட்டுத்தான்
செல்ல வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அந்த சமயத்தில் யாரோ ஒருவனை தனக்கு வேண்டியவனாக நினைத்து அவனுக்கு இந்த ஞானங்கள் இந்த பிறந்த இடத்திலே போய் சேர வேண்டும் என்று அனுகிரகிக்கிறான். அதுதான் நினைவினாலே நல்ல சிஷ்யனுக்கு ஞானத்தை பதித்தல் அடையிறதுக்கு அந்த பாக்கியம் உண்டு. பொறியாளர் சுவாமி இடத்துல என்னென்ன ஞானங்கள் எல்லாம் பிரகாசித்தரவோ அத்தனை ஞானங்களும் ஒளிவிடுவது வீராபுரத்தின் பேச்சிலே என்று சொன்னால் சத்தியம் சுவாமி கொடியாளர் சுவாமியுடைய அனுகிரகம். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணும் பொழுது மிக பெரிய மகான்கள் எல்லாம் இந்த நிர்வாகம் நன்றாக இருக்கிறவே யாருடைய நிர்வாகம் என்று கேட்டார்கள். ஏன் அறியன் தான் சுவாமியுடைய நிர்வாகமா அப்படின்னார். இல்லை அப்புறம் சொன்ன சுவாமியுடைய நிர்வாகம் உடையது. எந்த சுவாமியினார்? கோடியாரன் சுவாமியுடைய நிர்வாகம். உமக்கு எப்படி தெரியும்? ஞானத்தை அவர் எனக்கு அருளியிருக்கிறார். ஆச்சாரியன் தான் எல்லாம், ஆச்சாரியன் தான் ஞானத்தை கொடுக்கிறவன். அப்படி சுவாமி தேசிகன் ஆச்சாரியத்திலே பக்தியோடு பயத்தோடு இருந்து சரீர சிரமத்தை பார்க்காமல் சம்பிரதாயத்திற்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் மற்ற சித்தாந்தங்களின் கருத்துக்களை எதிர்ப்பதற்கு என்னென்ன தேவையோ அத்தனை அடிப்படை ஞானத்தையும் 20 வயதிற்குள் பெற்றார் என்று கேட்கும் பொழுது இத்தனை மிகப்பெரிய மகானுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம், நமது சம்பிரதாய ஆச்சாரியனாகிய சுவாமி தேசிகன் ஒரு ஞான கொழுந்து அந்த ஞான தீபத்தின் ஒளிதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒளி உலகெங்கும் வளர வேண்டும், உலகம் வாழ வேண்டும், தேசிகனின் ஞான ஒளி உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லி அடுத்து நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.